போதுமா? அதுதான் பீக்கிங் ஆகி கடைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது இல்ல. தேங்காய் சட்னி ஒரு கொஞ்சமா மட்டும் அரைச்சுக்கலாம். சரி சரி சரி. பீக்கிங் ஆகி நிறைய இருக்குது. வேணுமா? சரி ஆற வச்சு தரேன். வந்து தரேன், கலக்கி தரேன். கதவு தான் சத்தம் கேக்குது. இலவசம் வந்தாச்சு. வாசாமி, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சா? போயிட்டானுங்க பேசிட்டு இருந்தா நேராய் போச்சு. அப்புறம் நைட் இங்கே இருந்து சாப்பிட்டு போ. பரவாயில்ல, ஏதோ ஓட்டு போடுறதுக்கு வரங்காட்டி பிறந்த நாள் பண்ணிக்கிற வாரு. இல்லைன்னா வரையா? நைட் இங்க தங்கலான்னு இப்ப வந்தேன், இல்லைன்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன். ஆறு பாப்பா. சரி விடு, எப்படியே வந்தாச்சு இந்த பிறந்த நாளுக்கு. ஆறாவது நாளுக்குமே சுகாஸ் குட்டிக்கும் பிறந்த நாள்ட்டாக்கோ மாமா வாழ்னு ஒரு வருத்தம் இருக்குது. சுகாஷ்க்கு சொல்லணும்ல, எனக்கு யார் சொன்னா? சின்ன பையனா இருந்தாலுமே வருத்தப்படுது சாமி. எனக்கு தான் ஞாபகத்தி ஏம்பறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இல்ல இல்ல சொல்லுவேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேலையும் சொல்றீங்கல்ல, அத சொல்லுதாமா. அப்ப ஹாஸ்பிடலுக்கு நான் சொல்லிக்க மாட்டேன். அதனால நான் சொல்ல. சரி பரவாயில்ல, இப்ப வாச்சி. ஆனா எனக்கு மேல ஒரு கோவம். அம்மாவ நாய் கடிச்சிருக்குது, என்கிட்ட ஒரு வேத்தை இன்ஃபார்ம் பண்ணல. இதேதான் தொல்லை எல்லா ஊர்லயும் கோலாந்தைகளா எதுவும் பசுமை நகர்ல தெருவுக்கு 30 நாய் இருக்குது. ஒரு நாய் கூட உழைச்சிட்டு வந்தது கிடையாது. ஆமா, அந்த வீட்டு முன்னாடி எத்தனை இருக்கு நானே வச்சிருக்கேன். பாட்டுக்கு இருக்கு. காயத்ரி கிட்டயே நான் கேப்பேன். உழைக்காது. காயத்ரி கிட்டயே நான் கேப்பேன், இன்னும் வச்சு இவ்வளவு இருக்குது தொல்ல வேண்டாதானே. தெருவுக்கு 30, அப்ப அதுல வந்து 10 தெருவு இருக்குது. 300 நாய்க்கு மேல இருக்குது. எங்க வீட்டை சுத்தி மட்டுமே 40 நாய் இருக்குது. ஒரு நாய் கூட இப்படி உழைக்கிறதோ கடிக்கிறதோ பண்ண. இவங்க அப்படி பழக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாயில இருந்துதான் உருவாகுதாமா. நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டு போன மாமா. நினைச்சு பாரு, மேல ஏறி இருதுல ஒவ்வொன்னு குழந்தைக்கு மேல.